हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 गोपिका जीवन स्मरणम्, जानकी कांत स्मरणम्, सद्गुरु आंजनेय मूर्ति की। श्रीमद्भागवतத்தினுடைய ஷஷ்ட ஸ்கந்தம் பஞ்சமத்தினுடைய கடைசி அத்தியாயத்திலே நரகங்களெல்லாம் சுகாச்சாரியால் ஒரு ஏகதேசம் வர்ணிக்க, கருட புராணத்தில் உள்ளபடியெல்லாம் கூட பெருசாக வர்ணிச்சுடல, சின்ன சின்ன கத்தியங்களால் ஒரு அத்தியாயம்தான் வர்ணிச்சா. ஆனாலும் பரலோகத்தில் பரலோக பீருவாக இருக்கிறவாளுக்கு கட்டாயம் அந்த லோகத்துக்கு ஏதாவது போக லபிச்சுடுமோன்னு ஒரு பயம் இருக்கும், இருக்கணும். சனாதனியாக இருந்தால் ஆனால் நம்ம மதம் முண்டிதான் பரலோகம்னு ஒன்று இருக்குது, மறுஜென்மான்னு ஒன்று இருக்குங்கிறதெல்லாம் சொல்கிறது. ரொம்ப ஆதியான மதம் நம்மளுடைய மதம், வைதீக மதம். பூர்வ ஜென்மான்னு ஒன்று உண்டு, பூர்வ கர்மான்னு ஒன்று உண்டு, அடுத்த ஜென்மான்னு உண்டு, இகலோகம்னு உண்டு, பரலோகம்னு உண்டு, சொர்க்கம்னு உண்டு, நரகம்னு உண்டு, புண்ணியம்னு உண்டு, பாபம்னு உண்டு. இந்த சொற்கள் எல்லாம் முதல் முதல்ல அறிமுகப்படுத்தினதே நம்ம மதம்தான். அப்புறம் அதை சில மதங்கள்ல அதிலேருந்து எடுத்துன்னு இருக்கா. சொற்களை சொர்க்கம்னு சொல்றாள், நரகம்னு சொல்றாள், பாவிகள்னு சொல்றாள், புண்ணியசாலிகள்னு சொல்றாள். சொற்கள்ல ஒன்றும் பேதம் இல்லை. ஆனா ஆதியா சொன்னது முதல்ல நம்ம மதம்தான். பரலோகத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறதுனாலே வேதத்தில் இருக்கிறது தான் இதிகாச புராணங்களில் வெளிப்படுறது. வேதத்திலையும் இது சொல்லப்படுறதுனால சுகாச்சாரியால் இதை ஒரு ஏகதேசம் சொன்னதும் ராஜா உடனே பயந்து போய் பல கடுமையான துக்கங்களை தரக்கூடிய இந்த நரகத்துக்கு போகாமல் மனுஷன் இருக்கணுமானா கட்டாயம் அதை நீங்கள் எங்களுக்கு சொல்லணும்னு பிரார்த்திக்கிறா. அதுமேக மகாபாகே யதைவ நரகான் நரஹா நானோக்ரயாதனாத் பலவிதமான யாத்தனைகளுடையதான நரகான் நரக. அந்த நரகலோகத்தை ஒரு நரன் அடையாம இருக்கணுமானால் ஹே மகாபாகா, மகாபாகான்னு கூப்பிடுறார் சுகாச்சாரியாலே பரீட்சித்து. அதுனேக மகாபாகே யதைவ நரகான் நரஹ. ஹே மகாபாக, உங்களால் தான் அதை சொல்ல முடியும். நீங்கள் ஆச்சாரிய சிரேஷ்ட நல்வழி காட்டுறவர், எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்க, நச்சேதிஹைவாபதிச்சி அபச்சித்தியம் யதம் ஹசா கிருதஸ்ய குரியான் மண உக்தி பாணிபிஹி த்ருவம் சவை பிரேத்திய நர நரகானுபைதி ஏ கீர்த்திதாமே பவதஸ்திக்மயாதனாஹ. ஒரு மனுஷன் சுகரத்துக்கு பதில் சொன்னார் சுகாச்சாரியால். ஒரு மனுஷன் மூணு விதமாக பாபம் பண்ணுறா. மனசுனாலையும் வாக்குனாலையும் கரணங்களாலையும் பாபம் பண்ணுறா. கர்மனா மனசா வாச்சா அப்படின்னு தான் அதை வந்து அடிக்கடி சொல்லும். காயேன வாச்சா மனசா இந்திரியேர்வா அப்படின்னு சந்தியாவந்தனாதி கர்மாக்கள்லையும் நம்ம அதை சொல்றோம். அதில் முக்கியமானது மனசு வாக்கு காயம். மன உக்தி பாணிபிகி மனசினால பாப காரியங்களை என்றார், வாக்குனாலையும் பாப காரியங்களை பத்தி சொல்றான். இன்னொருத்தர் பண்ண பாபத்தை சொன்னா கூட அதுல இவனுக்கு பங்கு உண்டு. அதனாலதான் பாபத்தை சொல்லாதே, பாபிகளை பத்தி பேசாதே, நன்னார் பேரை கூட சொல்லாதேன்னு ஸ்மிருதி போய் சொல்றது. இன்னார் பேரை கூட சொல்லாதே அப்படின்னு போய் சொல்றது. கரணங்களாலையும் செய்யறான். இந்த பூமியிலேயே அதற்கு அவன் முடிஞ்ச அளவுக்கு சாஸ்திரத்தை அவலம்பிச்சு பரிகாரத்தை பண்ணினுட்டானால் அந்த பாபத்திலேருந்து விடுபட்டுடுவான். பரிகாரம் பண்ணிக்காத விட்டுட்டானால் நிச்சயமாக அவன் கடுமையான துக்கங்களை தரக்கூடிய திக்மயாதனாக கீர்த்திதாக கடுமையான துக்கங்களை தரக்கூடிய நரகங்களை கட்டாயம் அடைவான். சாஸ்திரத்தை நம்பி இங்கேயே அவன் பாபத்தை பண்ணிக்கணும். சாகரத்துக்குள்ள இங்கேயே அவன் துருவம் சவை பிரேத்திய நரகானு பைத்தி ஏ கீர்த்திதாமே பவதஸ்திக்மயாதனாக பாபத்தை பண்ணிக்கணும். ஐயாவால் கூட, ஸ்ரீதர் ஐயாவால் கூட
பசிக்கிறதுன்னு சொன்னான். அதுவும் ஸ்ராத்த வாசனையே அவன் ஸ்ராத்தத்துக்கு சமைக்கிற காலத்திலே கொள்ளையோடு வந்தவன் ஒரு சண்டாலன் அந்த வாசனையை முகர்ந்துட்டான். மூக்கால முகர்றது கூட ஆக்ராணம் கூட சாப்பிட்ட தோஷம்தான். மூக்கால முகர்ந்தா கூட அதுவும் சாப்பிட்டாது போலதான். ஸ்ராத்த சமையல போய் இப்படி பண்ணிவிட்டானேன்னு தான் போட சொன்னா. பசி தாங்கல்ல, எனக்கு உயிரே போயிடும் போல இருக்கு, குடுன்னு கேட்டதும் ஸ்ராத்த தண்ணிக்கு சமைச்சிட்டு இருந்த இடத்துல ஸ்ரீதர ஐயாவால் பத்னியை கூப்பிட்டு போட சொல்லிவிட்டார். உடனே அங்க ஸ்ராத்தத்துக்கு சாப்பிட வந்த பிராமணால் இன்னும் ஸ்ராத்தம் ஆகல. ஆனாலே போடக்கூடாது பித்ருசேஷத்தை. ஸ்ராத்தத்துக்குன்னு சமைச்சது பொதுவாக ஸ்ராத்த தண்ணிக்கு பிச்சை கூட போட மாட்டான், ஏன்னா பித்திருக்களுக்குன்னு தினம் அது. அதனால இன்னொருத்தர் கதை அன்னைக்கு முக்கியம் கிடையாது. தேவதாராதனம் கூட பிண்ட பிரதானங்கள்லாம் ஆகி தர்ப்பணங்கள்லாம் ஆகி அப்புறம்தான் தேவதாராதனம் கூட பண்ணுவா. பரேகிணி மறுநாள் பண்ண முடியாதவாள், ஸ்ராத்தம் பிண்ட பிரதானமாகி தர்ப்பணமும் பண்ணிட்டு அப்புறம்தான் தேவதாராதனம், விளக்கேத்தி சுவாமிக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணி நாலு புஷ்பத்தை போட்டு பகவானுக்கு ஆராதனம் பண்ணுவாள். பிச்சை கூட போட மாட்டாள். தெய்வங்களுக்கே எப்பதான்னா அப்புறம் மனுஷால பத்தி கேட்பானே. ஆனா அவரை என்ன பண்ணி விட்டால், உடனே அந்த ஸ்ராத்தம் சாப்பிட வந்த பிராமணால் ஊர்ல போய் சொல்ல, ஊர்க்காரா இல்லாம அதை தெரிஞ்சுண்டு அவரை வந்து இப்பவே நீ பிராயஷ்சித்தம் பண்ணிக்கணும் இதற்கு, இல்லைன்னா உன்ன நம்ம சமூகத்திலேருந்து தள்ளி வச்சுடுவேன், உங்க அதுல நடக்கிற எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் நாங்க யாரும் வரமாட்டோம், ஸ்ராத்தமும் இன்னைக்கு இந்த பிராமணால் சாப்பிட மாட்டால், இனிமே நீ ஸ்ராத்தம் பண்ணாலும் உங்க அதுல நாங்க யாரும் கலந்துக்க மாட்டோம்னு சொல்ல, பிராயஷ்சித்தம் அவருக்கு பெரிய பிராயஷ்சித்தம் தெரியும் ஸ்ரீதர் ஐயாவாளுக்கு. ஆனாலும் சமூகத்துல நாலு பேரோட தானே வாழ்ந்தாகணும், ஊரோட ஒத்து போகணும், இல்லைன்னா அது ஒரு நரநரன்னு வாழற இடத்துல தொந்தரவா இருக்கு. அதனால நீங்க என்ன பிராயஷ்சித்தம் சொல்றீங்களோ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த ஊரு சமூகத்துல கட்டுப்பட்டு ஐயாவாலே கேக்கே இப்பவே நீ போய் காசியிலேயோ இல்லை ஹரித்வாரத்திலேயோ கங்கையில போய் ஸ்நானம் பண்ணிட்டுவா, கங்கா ஸ்நானம் தான் மகா பிராயஷ்சித்தம் பண்ணிட்டுவா, அப்புறம் நாங்கள் வந்து உங்கள் ஆத்துல ஸ்ராத்தம் பண்ணி சாப்பிட்றோம்னு சொல்ல, கங்கா கங்கேதி யோ ப்ரூயாதி யோஜனானாம் சதைரபிங்கிற சாஸ்திர வாக்கியத்திலெல்லாம் நம்பிக்கை உடையவராக இருக்கிறதுனால கங்கை எங்கே இருக்கு நான் எங்கே இருக்கேன், இன்னைக்கோ ஸ்ராத்த தினம் ஸ்ராத்தம் பண்ணாமல் இருக்கலாமா, கங்கைன்னு சொன்னாலே அந்த இடத்துக்கு கங்கை வந்துடுவார் அப்படின்னு வேதமும் போய் சொல்றது. இமம்மே கங்கே யமுனே சரஸ்வதி சுதுதிருப்சோமகம் சச்சதாபருஷ்ணியா அசிக்னியா மருத்வ்ருதே. அகமரண சூக்தத்தில் போய் இன்னென்ன தேவதைகளை கூப்பிடு அங்கே வந்துடுவா நீ ஸ்நானம் பண்ணுற ஜலத்துக்குன்னு சொல்லியிருக்காள். சாஸ்திரத்துனா எல்லா சாஸ்திரம் தானே, நான் ஒரு பக்கம் நம்புவேன் ஒரு பக்கம் நம்ப மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அந்த வார்த்தையை நம்பி கங்கா அங்கேத்து யோப்ரூயாத்துன்னு சொன்ன வார்த்தையை நம்பி கொள்ளையில் அவர் வீட்டில் இருந்த கணத்தில் போய் கங்கே கங்கேன்னு கூப்பிட்டதும் உடனே அத்தனை பேரும் பார்க்க பொங்கி வந்துட்டால் கங்கை. கணத்துலேருந்து இறக்கல்ல, அப்படியே போர் செட்டு போட்டால் எப்படி தண்ணி கொட்டுமோ அதுபோல் அந்த கங்காஜலம் பொங்கி அந்த திருவிசநல்லூர் முழுக்க அக்ரஹாரம் முழுக்க ஓடிட்டுதான் மகாபிரவாகமாக. எல்லாரும் உடனே அவருடைய மகிமையை தெரிஞ்சுக்க கங்காதரா கங்காதரான்னு அவரும் நாம சங்கீர்த்தனம் பண்ணி அப்புறம் அந்த கூபத்தில் இருந்த கங்கைகிட்ட சொன்னால் மம கூபே ஸ்திரா பவா, எப்போதும் கங்கே எங்கள் ஆத்து கணத்தில் இரு, ஸ்நானங்கள்லாம் உன்னதுலேயே நான் பண்ணணும், ஆச்சமணங்கள்லாம் உங்ககிட்டயே நான் பண்ணணும்னு ஐயாவால் பிரார்த்திச்சுன்றதுல அப்புறம் இன்னைக்கும் கார்த்திக அமாவாசைன்னா அன்னைக்கு இந்த கார்த்திக அமாவாசை அன்னைக்கு தான் இந்த சரித்திரம் நடந்தது. இன்னைக்கும் கார்த்திக அமாவாசையில் லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த கணத்தில் கங்கை வராள்னு நம்பிக்கையோடு கூட ஸ்நானம் பண்ணுறாள்ங்கிறது பிரசித்தம், திருவிசநல்லூரோட பிரசித்தம் ஐயாவாளுடைய சரித்திரம். பாபம் இருக்கு பிராயஷ்சித்தம் பண்ணிக்கோன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறவாள் பண்ணினுடா, ஐயாவால் கூட பண்ணிக்கிறாள் அப்படின்னு இருக்கு இல்லையா. சாஸ்திரத்துக்கு ஒரு மரியாதை, சமூகத்துக்கு ஒரு மரியாதை, வேதத்துல ஒரு நம்பிக்கை. பிராயஷ்சித்தத்தை ஆச்சாரியாலும் இங்க சொல்றா, சுகாச்சாரியாலும் கர்மனா மனசா வாச்சா ஏதாவது பாபம் பண்ணிருப்போம்னு தெரிஞ்சுதானால் சீக்கிரம் பிராயஷ்சித்தம் பூலோகத்திலேயே பண்ணிக்கணும். இங்கே பண்ணினுட்டானால் அங்கே போய் நரகத்தை அனுபவிக்க வேண்டாம். பிராயஷ்சித்தம் பண்ணிக்காத விட்டுட்டானா பாபம் என்ன நரகம் என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இங்கே பேசிட்டு இருந்தானால் கட்டாயம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த தண்டனையை அனுபவிக்க. தஸ்மாத் புரைவாஸ்விக பாப நிஷ்கிருதௌ யதேத மிருத்யோர் அவிபத்யதாத்மனா தோஷஸ்ய திருஷ்ட்வா குருலாகவம் யதா பிஷக் சிகிச்சேத ருஜம் நிதானவிதி. ராஜன்னே
ஒரு வியாதியை கண்டுபிடிக்கிற பிஷக்கு, பிஷக்குன்னா டாக்டர், அந்த வியாதிக்கு காரணமான அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு அந்த வைத்தியம் மூலத்தை எப்படி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அழிச்சா அந்த வியாதி நிவர்த்தி ஆகிடுங்கிறத அவன் அறிஞ்சு செய்கிறானோ, அதுபோல் ஒரு ஒருவன் பண்ண பாபத்தை அறிஞ்சு சாகரத்துக்குள்ளே மிருத்யோகோ புறா, சாகரத்துக்குள்ளேயே சீக்கிரம் அதுக்கான பிராயஷ்சித்தத்தை பண்ணிட்டானானால் செத்தத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஆபத்துலேருந்து அவன் தப்பிச்சுடுவான். ஆனால் அதை எப்படி பண்ணிக்கணும்னா அவிபத்தி யதாத்மனா, கைகாலெலாம் நன்னா இருக்கிறதுக்குள்ளே பிராயஷ்சித்தத்தை பண்ணிக்கணும், ஆரோக்கியமாக இருக்கிற காலத்துக்குள்ளே பண்ணிக்கணும், ஆபத்துகள் வரத்துக்குள்ளே பண்ணிக்கணும், யதாத்மனா எவ்வளவு முடியுமோ ஸ்ரத்தையோடு கூட அதை செய்யணும். செஞ்சானா பாப நிஷ்கிருத்தவும் ஏத்தையத்தே பாப காரியத்திலேருந்து பாப பலன்லேருந்து அவன் விடுபட்டுடுவார், பரிகாரமாயிடும்னா. உடனே ராஜா கேட்குறார், ராஜதண்டனையோ நரகத்தினால் வரக்கூடிய பாபங்களோ இது நல்லதில்லை, இருந்தாலும் பிராயஷ்சித்தம் பண்ணிண்டாலும் பாபம் பண்ணுற சுவாவம் உள்ளவன் திருப்பி திருப்பி தானே செய்வார், விவசனாய் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பாபம் பண்ணுற பழக்கம் இருந்ததானா அப்போ இந்த பரிகார கர்மா எப்படி காப்பாற்றும். திருஷ்டஸ்ருதாபியாம் யத் பாபம் ஜானன்னப்யாத்மனோஹிதம் கரோதி பூயோ விவசஹா பிராயஷ்சித்தமதோ கதம். சில சமயம் விவேக புத்தியினால கெட்ட காரியங்கள்லேருந்து விலகிறான், சில சமயம் வாசனையினால திரும்ப திரும்ப அதையே செய்யறான். கொச்சின் நிவர்த்ததே பத்ராதி கொச்சித்தரதி தற்புனஹான், அது எது போல இருக்கு இவன் பண்றதுன்னா, ஒரு மணி ரெண்டு மணி ரெண்டு வாகனம் சேர்ந்து யானையை குளிப்பாட்டுவான், குளடத்துல காவேரியில பார்க்கலாம், பிரஷு கட்டையை போட்டு கரகரகரேன்னு தேய்ப்பான், அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த யானையை தேய்ச்சி கொண்டு கரையில் நிறுத்திட்டு இவன் போய் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே ஊரில் இருக்கிற பூதி எல்லாத்தையும் தலையில் கொட்டின்னு பிராயஷ்சித்த மதோபார்த்தம் மண்யே குஞ்சர சௌச்சவத்து, யானையை குளிப்பாட்டுறா போல தானே இவன் பண்ணுற பிராயஷ்சித்தம், அதுகளுக்கு புழுதி இல்லாமல் இருக்க முடியாது, அதுக்கு சுபாவம் அது, புழுதி எடுத்து தலையில் போட்டுக்கும். அதுபோல் பிராயஷ்சித்தம் எத்தனை பண்ணிண்டாலும் பாபம் பண்ணுறவன் திரும்ப திரும்ப பாபத்தை தானே பண்ணுவான், அது யானையை குளிப்பாட்டுறா போல ஆயிடுமே அப்படின்னு கேட்க, உடனே சுகாச்சாரியால் சொல்றா, கர்மணா கர்ம நிர்ஹாரா நஹ்யத்யாத்யந்திக நஹ்யாத்யந்திக ஈஷ்யதே அவித்வததிகாரித்வாதி பிராயஷ்சித்தம் விமர்சனம். கிருச்சிரம் சாந்திராயணம் முதலிய பரிகாரங்களாலே அவன் பண்ண கர்மாவை அனுசரித்து அந்த பாபத்தை அடியோடு அழிக்கலாம், ஆனால் பாபத்தை போக்கிக்கலாம், பாபம் போகுமே தவிர பாபத்தினுடைய வேற அது அழிக்காது. ஏன்னால் இவனோ அவித்யக்கு வசனாக இருக்கிறதுனால அவித்யவதி அவித்வததிகாரித்வாத்து, அவித்தேங்கிறது அஜ்ஞானம், ஞானம் ஏற்படாத பரியந்தம் பாபத்திலேருந்து முழுக்க விடுபட மாட்டான். ஞானாத்வி சர்வகர்மானி பஸ்வசாத் குருதே அர்ஜுனா அப்படின்னார் கீதாச்சாரியர், ஞானம் ஏற்பட்டால்தான் சகல கர்மாத்து கர்மாவையும் அது பொசுக்கும். ஞானாக்னிஹி சர்வகர்மானி பஸ்மசாத் குருதேர்ஜுனா அப்படின்னு கீதாச்சாரியனுடைய வாக்கு. ஞானம் ஏற்படாத பரியந்தம் பிராயஷ்சித்தங்கள் ஏதோ பண்ணிப்பா அந்த நாளைக்கு நிவர்த்தியாரா போல இருக்கும். உண்மை அறியணும், சத்தியம் எதுங்கிறத தெரிஞ்சுக்கணும், பிரம்மத்தினுடைய பரிச்சயம் ஏற்படணும், பிரம்மஜானிகளோட சம்பந்தம் ஏற்படணும், அதுதான் முக்கியமான பரிகாரமாகும் ராஜன்னே. அவித்வததிகாரித்வாதி பிராயஷ்சித்தம் விமர்சனம், ஏகாதசியாதி விரதங்கள் கிருச்சிர சாந்திராயணாதி விரதங்கள் கூட பாபங்கள் எல்லாம் போக்கும். அஞ்சு கர்மேந்திரியம் அஞ்சு ஞானேந்திரியம் ஒரு மனசு, ஆக பதினோரு இந்திரியங்களால் பண்ண பாபங்கள் ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள பண்ணதெல்லாம் போயிடுமா, ஏகாதசி ஒரு நாளைக்கு உபவாசம் இருந்தானா, ஏகாதசியாக உபவசேது ஒரு நாள் ஏகாதசி விரதம் இருந்தானால் பதினஞ்சு நாள் பண்ண பாபங்கள்லாம் போயிடும். ஏகாதசி விரதத்தை அதுக்கு ஒரு நியமம் இருக்கு, அது எப்படி இருக்கணும், இப்போ இருக்கிறதெல்லாம் ஏகாதசி விரதத்தில் எவ்வளோ ஏற்றுக்க முடியும்னு தெரியாது, ஸ்மிருதிகாரா ஏற்றுப்பாளான்னு தெரியாது, ஏன்னா ஏகாதசின்னாலே ஒரு பெரிய மெனுவாக போடுறான், கார்த்தால ஓச்சு பெஞ்சி அப்புறம் புடி குழக்கட்டை அப்புறம் சுண்டல் அப்புறம் வந்து கேசரி அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு சுட வச்சு திங்குறான். அம்மா நினைக்கிறாள் ஒரு நாளாக இருந்தால் ஏதோ ஒரு குக்கரை வச்சு ரசத்தியாத வச்சுள்ளாமே ஏண்டா ஏகாதசி வருதுங்கிறா போல பண்ணிவிடுவான்.
ஏகப்பட்ட மெனுவை கொண்டு வந்து கேட்டா உபவாசம் உபவாசம்னே நாள் முழுக்க சாப்பிட்டு இருப்பார். அதோடு கூட ஏகாதசியாம் அகோராத்திரம் கர்த்தவியம் போஜனத்வயம் அப்படின்னு சாஸ்திரம். ரெண்டு காரியம் அவசியம் செய்யணும். ஏகாதசியாம் அகோராத்திரம் பகலும் ராத்திரியும் ரெண்டு காரியம் செய்யணும். கர்த்தவியம் போஜனத்வயம் அப்படின்னு இருக்கா? புதுசா சம்ஸ்கிருதம் படித்தவனா இருந்தா ரெண்டு வேலை சாப்பிடுன்னு சொல்லியிருக்குன்னு விடுவான். கர்த்தவியம் போஜனத்வயம் அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம் பண்ணிவிடுவான். அப்படி அர்த்தம் இல்லை. போஜனா போங்கிறது சம்போதன். ஹே ஜனா துவயம் கர்த்தவியம், ரெண்டு காரியம் நீ செய்யணும். ஏகாதசியா மகோராத்திரம் கர்த்தவியம் போஜனா துவயம் கர்த்தவியம், ரெண்டு செய்யணும். என்னென்னால் ஒன்று அனசனம் இருக்கணும், ஒன்று நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், சுத்தமாக உபவாசம் இருக்கணும். நாமசங்கீர்த்தனம் ராத்திரி முழுக்க பண்ணலாம். தசமி ராத்திரியிலேருந்து நாமசங்கீர்த்தனம் விதிக்கப்பட்டிருக்கு. ரெண்டு ராத்திரியும் நாமசங்கீர்த்தனம் பண்ணி பகல்ல ஏகாதசினி உபவாசம் இருந்து மத்தியானம் தூங்காம ஏகாதசி விரதம் ரொம்ப நியமங்களோட சொல்லப்பட்டிருக்கு. நாஸ்னதா பத்தியமேவான்னம் யாதயோபிபவம் திஹி ஏவம் நியம கிருத்ராஜன்னே சனைஹி க்ஷேமாய கல்பது. ஆனா விவேகம் விவேக்கியானவன் என்ன பண்ணணும்னா, எப்படி ஆகாரத்துல நியமமா இருக்கிறவன் வியாதியிலேருந்து மகாரோகங்கள்லேருந்து தப்பிக்கிறானோ, பத்தியமேவான்னம் அஸ்னதாம் இது போருமே இது போருமேன்னு ஆகாரத்துல கட்டுப்பாடா இருக்கிறவன், நாக்குக்கு ரொம்ப நாக்க வளர்த்துடாம காரசாரமாக சாப்பிடணும், கட்வல்ல லவணாத்யுஷ்ண தீக்ஷ்ண ரூக்ஷ விதாகினக ஆஹாரா ராஜசசேஷ்டாக துக்கசோகாமய பிரதாக அப்படின்னார் கீதாச்சாரியர். அது மாதிரி ஆகாரங்களில் போயிடாம ஏதோ ஒரு ரசம் பண்ணும், பசிக்கு க்ஷுத்வியாதிஷ்ட சிகிச்சதாம்னு சாப்பிட்டு இருந்தானா? நான் அஸ்னதா பத்தியமேவான்னம் பத்தியமா சாப்பிட்டு இருந்தானா? வியாதியிலேருந்து அவன் தப்பிக்கப்படுறான். வியாதயோபிபவம் திஹி, அதுபோல முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய கர்மானுஷ்டானங்களை செஞ்சுட்டு இருந்தானால் பாப காரியத்துக்கு அவனுக்கு நேரமே இருக்க. அதனாலதான் நித்தியாத்மீகங்கள்ல கார்த்தால பஞ்சபஞ்ச உஷ காலத்துல எழுந்துக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சா ராத்திரி வரைக்கும் நமக்கு சில நியமங்கள் வச்சிருக்கான். பிராத்தஸ்நானம் பண்ணணும், கார்த்தால எழுந்துக்கிறதையே நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்றவாள் சந்தியாவந்தனம் பண்ணணும், உபாசனாதி காரியங்கள் பண்றவாள் பண்ணணும், சமிதாதானம் பண்றவாள் பண்ணணும், அக்னிஹோத்ராதி கர்மாக்கள் பண்ணணும், வைஸ்வதேவம் இத்தியாதி நியமங்கள்லாம் வச்சிருக்கிறதோட நோக்கம் சிவபூஜை பாராயணங்கள் இத்தியாதி நோக்கம் வச்சிருக்கிறதே பாப காரியத்துக்கு நேரமே இவனுக்கு இல்லாத பண்ணணுங்கிறதுக்கு தான். கர்மானுஷ்டானத்தை இவ்வளவு கடுமையா விதிச்சதே பாபம் அந்த நாளி பாபம் பண்ண மாட்டானோ, பாப காரியம் என்ன பண்ணலாம்னு சும்மா இருந்தாதான் பெரும்பாலும் பாபத்துக்கு இடமா போகும். இங்கிலீஷ்ல கூட சொல்லுவாள் இல்லையா, எம்டி மைண்ட் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்பாலும், சும்மா இருந்தாதான் அவன் வேண்டாத வேலையிலெல்லாம் பிரவர்த்திச்சுட்டு இருப்பான். அவனுக்குன்னு சில கடமைகளை வச்சுட்டோமானால் இதை செய்ய அதை செய்யின்னு, அப்போ அதுதான் அவனுக்கு சரியா இருக்கும். அதுக்காக தான் கர்மகாண்டங்கள்லாம் ஏற்பட்டது. ஏவம் நியம கிருத்ராஜன்னே சனைஹி க்ஷேமாய கல்பத்தே, நல்ல காரியம் இல்லையே பிரவர்த்திச்சுட்டு இருந்தான் ஆனால் அப்புறம் பாப புத்தி குறைஞ்சுவள், உள்ள அவனுக்கு க்ஷேமம் ஏற்படும்,